தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் விக்ரம் தற்போது மொட்டை தலையுடன் புது கெட்டப்பிற்கு மாறியுள்ளதாக பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்கிறார்கள். இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் படம் மூலம் மாசான கம்பேக் கொடுத்த நடிகர் விக்ரமுக்கு தற்போது அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. அவர் நடிப்பில் தற்போது தங்கலான் திரைப்படம் உருவாகி வருகிறது. பா ரஞ்சித் இயக்கியுள்ள இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. தங்கலான் படத்திற்காக 20 கிலோ வரை உடல் எடையை குறைத்து மிகவும் ரிஸ்க் எடுத்து நடித்துள்ளார் விக்ரம். இப்படம் வருகிற டிசம்பர் மாதம் திரைக்கு வர எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தங்கலான் படத்திற்கு முன்னதாகவே அவர் நடித்துள்ள மற்றொரு திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. அதுதான் துருவ நட்சத்திரம். விக்ரம் கௌதம் மேனன் கூட்டணியில் உருவான இப்படம் சுமார் 6 ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் போடப்பட்டு இருந்த நிலையில் தற்போது அப்படத்தின் டப்பிங் மற்றும் பின்னணி பணிகள் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது. இப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வர வாய்ப்புள்ளது எனவும் கூறப்படுகிறது. இப்படி அடுத்தடுத்து 2 படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கும் நிலையில் நேற்று நடைபெற்ற இயக்குனர் சங்கரின் பர்த்டே பார்ட்டியில் நடிகர் விக்ரம் புது லுக்கில் வந்து கலந்து கொண்டார். மொட்டை தலையுடன் பிரெஜ் பியர்டு தாடியுடன் செம மாசாக இருக்கும் விக்ரமின் இந்த லுக்கை பார்த்த ரசிகர்கள் அவர் லோகேஷ் கனகராஜ் அருகில் நிற்பதால் ஒருவேளை லியோ பட கேமியோ ரோலுக்காகத்தான் இப்படி புது லுக்கிற்கு மாறியிருக்கிறாரோ என கேள்வி எழுப்பி வருகின்றன. ஆனால் உண்மையில் அது சாத்தியமில்லை என்றாலும் அது லுக் லோகேஷ் கனகராஜ் படத்துக்காகத்தான் இருக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நடிகர் விக்ரம் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் ஒரு படத்தில் நாயகனாக நடிக்க உள்ளார். இப்படத்தில் லோகேஷிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஒருவர் தான் இயக்க உள்ளாராம். இந்த படத்திற்காகத்தான் விக்ரம் தற்போது புது லுக்கிற்கு மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படம் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.